பர்ச அடங்குடே. பர்ஸ் எடுக்காம வந்துட்டோம், டிக்கெட் வேற வாங்கலையே. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, உட்கார. மடி கிடைக்குமா? மடி கிடைக்கும். ஹலோ, டிக்கெட் எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. எங்க காமிங்க? ஏன் டிக்கெட் பார்த்ததே இல்லையா? மேடம், மேடம், டிக்கெட் லுக் சார், டிக்கெட். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ சார், அவங்க கொடுத்தாங்களா என் டிக்கெட்? அது அவங்க டிக்கெட், உங்க டிக்கெட் எங்க? இல்ல சார், இதான் சார் என் டிக்கெட். பார்த்தா பக்கா டீசனா இருக்கா? வித் அவுட்டா? பிறக்கும் போது எல்லாருமே வித் அவுட் தானே. நீ யாரு? உன் டிக்கெட் எங்க? என் டிக்கெட் கடா, அதையும் சேர்த்து கொடுத்து விட்டியா? ஆளுக்கு 500 ரூபாய் ஃபைன் கட்டுங்க. அமைதி அமைதி அமைதி. பிசிக்கலி பாடி ஹெல்தி பத்தி சொல்லி தர்றதுக்காக தான் நான் பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணேன். ஆனா அதுக்குள்ள உங்க இவ்ளோ பேர் இதயத்திலயும் நான் குடியிருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதெல்லாம் விட, உங்க இதே பெருசு. என் மேல இவ்ளோ பேர் அன்பு வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. 4 பேர் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன வேணாலும் செய்யலாங்கறதா என்னோட பாலிசி. இதுக்கு முன்னால 2 ஸ்டேட்ல பலர் மகிழ்ச்சிக்கு காரணமா இருந்திருக்கேன். இப்ப டிரான்ஸ்பர் ஆகி நேர கர்நாடகா தான் போயிட்டு இருக்கேன். அகத்தியர் கமண்டலத்துல இருக்க தண்ணிய காக்கா கவுத்து விட்ட மாதிரி அங்க நான் யாரையாவது கவுத்து எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணிய வர வைக்கிறேன். உங்க மூலமா எங்களுக்கு எல்லாம் தண்ணி வருதுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுல மேடம்? அன்பே அபிராமி, படே என்ன பண்ணிது? சினிமா சொல்லி வீட்லாம் தூக்கிட்டு வர ஏதாவது படம் எடுக்க போறியா? அது ஒண்ணும் இல்ல, ஒரு படத்துக்கு பைனான்ஸ் கொடுத்துருந்தேன். வட்டியும் இல்ல, முதலும் இல்ல, அதான் யோசிச்சு பார்த்தேன். 2 நீல உருட்டு. ஐயோ, ஆமா, நீ என்ன பண்ற? கவிதை எழுதிருக்க பாட்டி. கழுத கெட்டா குட்டிச்சவரா? கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. உன்னை தடவை தடவை நான் அசிங்க சீமான வருது. அடுத்தவன் கவிதையை சொல்லலாம்னா மெசேஜ் ப்ராப்ளமா இருக்கு. வந்துருச்சு, திரும்பிச்சு கேட்ட. உங்களுக்கு மெத்தையே தேவையில்லை, அப்படியே உருளலாம். வந்து விட்டாயா? படிப்பது போல் நடிப்பா, அது நடிப்பது போல் படிப்பா. இது சூப்பர்டா. வந்து விட்டாயா? ஆமாடா, என்னடா இது? லவ் லெட்டர் எழுதுறா? என்னடா டிஸ்டன்ஸ் மேக் என்னடி சும்மா இருக்கவே? எனக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன், உன போலீஸ் பிடிச்சு கொடுக்கறேன். ஐயா, நீ காப்பாத்தவனையா? காப்பாத்தறன்னு சொல்லி கவுத்து விடுற, அதை விட இதே பெட்டர். இந்த தடவை அப்படி நடக்காது மாப்பிள. ஒரிஜினல் கில்மா பாட்டிய பிடிச்சிருக்கேன். இப்ப பாரு, 2 ரவுண்ட் இது எல்லாத்துக்கும் இந்த பையதான் காரணம். ஆமா, இத பாருக்க, அவன் எழுதுன லெட்டர், இந்த லெட்டர் எல்லாத்தையும் அவன் தான் எழுதிருக்கான். அன்னைக்கு அந்த சின்ன பிள்ளைகிட்ட லெட்டர் எழுதி கூட இந்த பையன் தான். அப்ப அதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல பிசில் அடிச்சது எல்லாத்தையும் இந்த சொட்டை தான் பண்ணிருக்கான். ஏடாடி, நீ தான் இதெல்லாம் செஞ்சியா? இந்த குரல் அடிச்சுட்டு ஒரு காதல கேளு. அப்ப எஸ்பிபி னா உனக்கு ஓகேயா? நீ சும்மா இருக்கவே கேடா, இருவே நம்பர் போட்டு லெட்டர் எழுதுறியா? நல்ல போல பண்ணு. சரி, அப்ப கூட பாக்கற. ஆமா, ஏப்பா அவரை நான் ரொம்ப அடிச்சுட்டேனப்பா. என்ன கூப்பிடுறாங்க? போங்க போங்க மாப்ள, ரொம்ப நன்றி மாப்ள. ஹாய் ஹாய், ஏன் இவ்வளவு லேட்? ஒரு பொண்ண நீ லவ் பண்ணனா அவளை நீ எப்படி வச்சுக்குவேன்? மாசமா வச்சிருப்பேன். சரி, உன் ரேஷ்மாவை நீ எப்படி வச்சிருப்ப? பொண்ணுங்கிறவ ஒரு பூ மாதிரி, என் ரேஷ்மாவை பாதம் நோக்காம என் உள்ளங்கையில வச்சு சொல்லுவேன்.
வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷன். ஆனா என் ரேஷ்மாவுக்காக வாழ்றதையே நான் சாதனையா நினைக்கிறேன். ரேஷ்மா, உன்னை சின்சியரா லவ் பண்றேனா? ஹலோ, டேய் ஓ போன்றா. சரி, அவன் காதுக்கு வாய்க்கு வேலை வந்துருச்சு, வாங்க போய் கை வேலையை பாப்போம். ஏன் ஷாக் ஆகுற? எடுத்து வேலையை சொன்னேன். இப்ப பாரு முழிக்கிறது. ஹலோ, நான் மும்தாஜ் பேசுறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்களை நான் சின்சியரா லவ் பண்றேன். கரெக்டா 5 மணிக்கு காந்தி பார்க் வந்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படி வரலன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஹலோ ஹலோ, நீ வேணா பாரு, அவன் கண்டிப்பா வர மாட்டான். ஏன்னா அவன் உன சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காண்டி. நீ பரதா ரெண்ட் கெடுத்ததெல்லாம் வேஸ்ட். கிளம்புங்க. ஹலோ, ஐ அம் மும்தாஜ். என் காதல ஏத்துக்கிட்டு நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உன லவ் பண்ண வரல. என்னால ஒரு பொண்ணு செத்துற கூடாது, அது தடுக்க தான் வந்தேன். நான் ஏற்கனவே ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என் ரேஷ்மா கொடுத்த இதயத்தை வேற யாருக்கும் தரமாட்டேன். உங்க எண்ணத்தை மாத்திக்கங்க. ஒரு நிமிஷம் என் முகத்தை பாத்தீங்கன்னா உங்க எதையும் என்னை ஏத்துக்கும். நீங்க ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட நான் உங்க முகத்தை பார்க்க தயாரா இல்ல. ராகுல், வாங்கடா போலாம். சரிடா. I love you. நான் இப்படி சொல்லுவேனே, நீ எதிர்பார்த்தியா? இந்த பிளாஸ் நம்ம காதல ஆரம்பிக்கிறதுக்காக இல்ல, இனிமே நீ என் பின்னாடி சுத்தக்கூடாதுங்கிறதுக்காக. Be careful. ரேஷ்மா, இந்த லவ் வேர்ல்ட் ஒரு புனிதமான இடம், காதல் கோவில். நிறைய காதலர்களோட எண்ணங்கள் இங்க இருக்கு. இந்த இடத்துல நீ போய் சொல்ல முடியாது. பிளீஸ் ரேஷ்மா, எனக்காக ஒரு 5 நிமிஷம் கண்ணு முடிக்க. உன் இதயத்துல எங்கேயாவது ஒரு மூலையில நான் இருக்கிற நான் தேடிப்பாரு. பிளீஸ் ரேஷ்மா, பிளீஸ். இருக்க மாட்டேன். என்னடி காலையில டல்லா இருக்க? ஒண்ணு இல்லடி, எப்பயுமே சிரிச்சிட்டு இருப்ப, இன்னைக்கு என்னாச்சு? ராகுல், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன விஷயம்? வருவீங்க, லவ் சொல்லுவீங்க, பூ கொடுப்பீங்க, அப்புறம் இல்லைன்னு. டேய் ராகுல், வா போலாம். ராகுல் பிளீஸ், ராகுல் நான் உங்ககிட்ட தான் பேசணும். பிளீஸ் நீங்க போங்கடா. ரேஷ்மா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். இந்த இதயத்துக்கு எது சொன்னாலும் தாங்கக்கூடிய சக்தி இல்லை. நீ என்ன விரும்பினாலும் சரி, விரும்பலனாலும் சரி, நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருப்பேன்.
உன்னோட விளையாட்ட லவ்ல காட்டிடாத. காதலோட வலி என்னன்னு உனக்கு தெரியாது. அந்த லவ் ஃபீலிங் என்னன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ராகுல், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட அன்பு காட்டி பாசமா யாருமே இருந்ததில்ல. நீ என்கிட்ட அன்ப வெளிப்படுத்தும் போதெல்லாம் நான் என் லவ் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா எங்க அம்மாவை நினைச்சு உன் உயிர் காபத்து வந்துருமோன்னு பயந்து அதை சொல்லாமலே விட்டுடுவேன். இதுக்கப்புறமும் நீ என் லவ் ஒத்துக்கலன்னா இனிமே எப்போ நீ என்ன பார்க்கவே முடியாது. என்னடா டிஸ்டர்ப் பண்ற நீ? அன்பே படத்துல எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் ஹாப்பியா குதிரையில போயிட்டே பாட்டு பாடுவாங்களே. ஆமா, அது மாதிரி நானும் மும்தாஜும் குதிரையில போயிட்டே பாட்டு பாடிக்கணும்டா. எடுத்துட்டியாடா? ஏண்டா இந்த சூழ்நிலை எப்படி அவனால காண முடியுது? பியூன் வேலை பார்த்தாலும் ஊருக்குள்ள மேனேஜிங் டைரக்டர் வேலை பாக்குறேன்னு பந்தா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கும் வச்ச ஒரு ஆப்பு மேயற மாட்டே நக்கற மாட்டே கேட்ட கதை அவன் கதை. சுமாரா, எனக்கு மட்டும் சீரியஸ்னஸ் கிடையாதா? எனக்கு மட்டும் வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோ. உனக்கு மொட்டையை போட்டு உன் நாக்குல அழகு குத்துறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அடப்பாவி, என் வாய வச்சுதான் பொழைப்பு நடத்திட்டு இருக்கேன், அதுக்கும் ஆப்பா? டேய், ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா, என்ன மொட்டை அடிக்கிறதுக்குனே ட்ரங்க் போட்டுக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பி வந்திருக்க நீ. கோயில்பட்டி வீரலட்சுமி கூப்பிடுறா, லேட்டா போனா ரெண்டு கப்பா சீக்கிரம் வா. ஓடியா போயிடலாம். வந்துட்டேன் பாட்டி. மாப்பிள, நான் கண்ட கனவு பழிச்சிச்சுடா, இங்க பாரு குதிரையை வந்து நிக்குது. அப்ப பக்கத்துல நிக்கிற மும்தாசா? இதான வேணாங்கிறது. டேய், அவ தோரணை போற பக்க பூலான் தேவி மாதிரி நிக்கிறாடா. டேய் வாங்கடா. பாட்டி வர்றோம். என்ன பாட்டி குதிரையை பிடிச்சி நிக்கிற? ரேஸ் ஓட போறியா? அது ஒண்ணுதான் குறைச்ச. பீச்ல குதிரை ஓட்டுறவனுக்கு நான் 10,000 வட்டி கொடுத்திருந்தேன். வட்டியும் கொடுக்காம மதம் கொடுக்காம 3 மாசமா டிமுக்கி கொடுத்திருந்தேன். நான் விடுவனா? அதான் குதிரை பிடிச்சி வந்தேன். பாட்டி, இத கட்டி தீரி போட்டா உனக்கு தான் நஷ்டம். நீங்க ரெண்டு பேருக்கு எனக்கு நடக்க வேல. நாங்க ரெண்டு பேருமா? என்னடா ரெண்டு பேரும் ஒராங்கட்ட மாதிரி முடிக்கிறீங்க? இன்னில இருந்து இந்த குதிரைகளை ரெண்டு பேரும் பீச்ல கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டுறீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எனக்கு வாடகை பணம் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு வாடகை கிடைக்கும், எங்களுக்கு உதவி கிடைக்குமே. குதிரை ஓட்டுனா இல்ல வேண்டாம் பண்ணுங்கடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேண்டுமாடா மச்சான். எனக்கு என்ன டேய், எதை பத்தியும் கவலைப்படாம மலைக்கரன் எம்ஜிஆர் மாதிரி பாட்டு பாடிட்டு வரிய. அந்த கிளைவு நம்மளை பார்த்து நீங்க குதிரை ஓட்டதான் லாய்க்குன்னு சொல்லி குதிரை நம்ம கிளை ஒப்படைச்சாலே, அதை பத்தி உனக்கு மான ரோச்சம் சூடு சோழம் எதுவுமே இல்லையா? இல்லவே இல்ல. ஏன்னா நம்மளை கழுத வைக்க சொல்லி அனுப்பாம இருக்காளே, அதை நினைச்சு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன். ஏய், புலம்பாம புழைக்கிற வழியா போடுறா, குதிரைக்கு கஷ்டமர போடுறா. அப்படிங்களா? என்னங்க மேல ஏறீங்களா? இப்ப என்ன கேட்டு விளையாடிக்கிறீங்க? யாரை பத்தி என்ன கேள்வி கேக்குறேன்? என்ன கேட்டேன்? ஏறீங்க. ஐம் சாரிங்க. பெருசா பேசிட்டு நடந்தது நடந்து போச்சு, அவங்கதான் ஆசைப்படுறாங்கல்ல ஒரு ஏறி ஏறிட்டு வாங்க. ஐயோ ஐயோ, ஏண்டி அடிக்கிற? நான் குதிரையில தானே ஏற சொன்னேன். யோ, பயமா இருக்குன்னு சொல்றல்ல. அம்மா, நீங்க ஏறணுமா சார்? உங்களுக்கு ஏற தைரியம் இருக்கா? நான் ரெடி சார். மாப்ள, குதிரை எடு. யோ, நம்ம குதிரை ஜோடியா தரடா போ. இன்னொரு ஆள் வேண்டி இருக்க எனக்கு. கரெக்ட். என்ன பண்ணு? ஆ, மாட்டிக்கிச்சு. வாங்க வாங்க வாங்க. ஹலோ, நீங்க குதிரை மேல ஏறு. யூ ஹார்ஸ் ஏர். வாங்க ஏறலாம். ஏறிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்ப நான் மட்டும் ஏறேன். ரொம்ப தேங்க்ஸ் கே. தேங்க்ஸ். இப்ப எப்படி? எப்படி? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அங்க பொண்டாட்டிக்கு பயம், இங்க புருஷனுக்கு பயம். நம்ம ரெண்டு பேரையும் மாத்தி ஜோடி சேர்த்து அனுப்பிச்சிருவோம். மாப்ள, ஏய் குளு மாப்ள, என்னங்க நீங்க? ஆம்பள குதிரை ஐயா, நீங்க போம்பள. எனக்கு குதிரை சவாரி ஃப்ரீ. கம் ஆன்.